श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्पराये नमः. இனி இந்த அதிகரணத்தில் 10 சூத்திரங்கள் இருக்கு. அந்த சூத்திரார்த்தம், அதுக்கப்புறம் இந்த பாதத்தினுடைய சங்கிரகம், அதிகரணங்கிற அர்த்தங்களுடைய சங்கிரக ஸ்லோகம் ஒண்ணு. இந்த ரெண்டுத்தையும் இன்னைக்கு முடிச்சு விடலாம். காரியம் பாதிரி ரஸ்ய கத்தியுபபத்தே அஸ்ய, இந்த உபாசனம் பண்றாலே அவளுக்கு எந்த எதை உபாசனம் பண்றவாளுக்கு இந்த கதி வருது அச்சிராதிகத்தின் சந்தேகம். அதற்கு பாதிரி ஆச்சாரியர் சொல்ற காரியம், காரியமா இருக்கக்கூடிய ஹிரண்யகர்ப்பன் பரமாத்மாவோ காரணம், ஆனால் காரியமா இருக்கக்கூடிய ஹிரண்யகர்ப்பனை யார் உபாசிக்கிறாளோ அவளை தான் அழைச்சின்னு போறார். காரியம் பாதரிஹி ஆச்சாரியா மன்யதே, பாதரிங்கிற ஆச்சாரியர் காரியமான ஹிரண்யகர்ப்பனை சதுர்முக பிரம்மனை யார் உபாசிக்கிறாளோ அவ கிட்டதான் அழைச்சின் போறா. ஏன் அப்படின்னா அஸ்ய ஹிரண்ய கர்ப்பனை உபாசிக்கிறானே அந்த உபாசகனுக்கு தான் கத்தி உபபத்தே, கதிங்கிறது வரும். என்ன அப்படின்னா பொதுவா பரமாத்மாவேன்னு சொன்னாக பரமாத்மா விபு ஓல்யோ, எல்லா இடத்துலையும் பகவான் வியாபிச்சு இருக்கான், அதனால ஒரு இடத்துக்கு போய் சேரணுமான்னா இங்கேயே அப்படியே சேர்ந்துக்கலாமே, அதனால அவ்வளவு தூரம் போக வேண்டியதே இல்லையே. ஆனால் இரண்யகர்ப்பனை உபாசிக்கணும்னாக்கா இரண்யகர்ப்பன் எங்க இருக்கான், சத்தியலோகத்துல இருப்பான், அதனால அவனை யாரு உபாசிக்கிறாளோ அவங்கிட்டதான் இவன் அழிச்சுன்னு போய் விடுறா. அதனால கத்தி உபபத்தே, கதி செல்லுதல், இந்த செல் இங்கே போறதுன்றது இரண்யகர்ப்ப உபாசிக்கணும், ஒரு லோகத்துல இருக்கா சத்தியலோகத்துல, அந்த லோகத்துல இருக்கிறவனை போய் சேர்றதுதான் இங்கே வாட்டமா இருக்கும், சரியா இருக்கும், அதுதான் பொருந்தி இருக்கும். அதனால காரியம் பாதரகி அஸ்யகத்திய பத்தே அப்படின்னு, காரியம் பாதரகின்றது பாதரகனுடைய அபிப்பிராயத்தை சொல்றது, அதுக்கு ஹேது அஸ்யகத்திய பத்தே அப்படின்றது அதுக்கு அர்த்தம். அதனால இந்த ஹிரண்யகற்பனை யார் உபாசிக்கிறாளோ அவனுக்கு தான் கத்தியானது பொருந்தும். பிரம்மத்தை உபாசிக்கிறவனுக்கு பொருந்தவே பொருந்தாது. ஏன் அப்படின்னாக்கா பகவான் விபு, விபுவா போயிடவே அவன் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கான், அதனால ஒரு தேச விஷயத்துக்கு போய் அடையணுன்றது அவசியம் இல்லை. அதனால ஹிரண்யகர்ப்பனை யார் உபாசிக்கிறாளோ அவளுக்கு தான் கதி பொருந்தி இருக்கும். ஆகவே ஹிரண்யகர்ப்பனை உபாசிக்கிறவாள் தான் அழைச்சின்னு போறா இந்த ஆதிவாகிக கணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாதிரி மகர்ஷியானவர் அபிப்பிராயப்படுற. ரெண்டாவது விசேஷத்துவாச்ச, விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா புருஷா அமானவா ஏத்திய பிரம்மலோகான் கமயதி அப்படின்னு இருக்கு. பிரம்மலோகான் அப்படின்னு இருக்கு, பிரம்மலோகான் அப்படின்னு பகுஜனம் இருக்கு, இங்க பகுத்வம் இருக்குது, பகுஜனம் இருக்கு, பகுஜனம் இருக்கிறதுனால பிரம்மலோகங்களை அப்படின்னு இருக்கு. காரணம் சத்தியலோகம்ன்றது ஒரே லோகம் இல்லை, இந்த யுகத்துல ஒரு லோகம் இருக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு இது முடிகிற சமயத்துல புனஸ்புனாக ஒரு லோகம் வந்துட்டே இருக்கும் சத்தியலோகம். ஆனா ஸ்ரீவைகுண்ட லோகம் அப்படி கிடையாது, ஸ்ரீவைகுண்ட லோகம்ன்றது எப்பொழுதும் இருக்கிறது, அது ஒரே லோகம்தான். இதுவோ பல லோகங்கள் சொல்றது, பகுத்துவம் இருக்கு, லோக சப்தம் இருக்கு, லோகம்னு ஒரு சப்தம் இருக்கு, பகுவச்சனம் இருக்கு. அதனால லோகங்களை பிரம்ம லோகங்களை அடைகிறான் அப்படின்னு அர்த்தம், இந்த இடத்துல அடைவிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த இடத்துல சதுர்முக லோகம் தான் சொல்லப்பட்டது. வாங்கி வாங்கி அழகு சதுர்முக லோகத்தை தான் இங்க வந்து சொல்றது, இது இந்த லோகத்தை சொல்லல. பரமாத்மா இருக்கக்கூடிய சிவைகுண்டத்தை இங்க சொல்லவே இல்லை அப்படின்னுட்டு இதுக்கு அர்த்தம். அதனால விசேஷி தத்துவாச்ச, விசேஷமா இருக்கு. அது மட்டும் இல்ல, அங்க ஒரு வாக்கியம் இருக்கு, பிரஜாபதேஹே சபாம் வேஷ்ம அப்படின்னு இருக்கு. பிரஜாபதேஹே சபாம் அப்படின்னு இருக்குது, பிரஜாபதியான சதுர்முகன் அவனுடைய சபை, அவனுடைய சபை அப்படின்னு இங்க அர்த்தம்.
அது சொல்றது இது. அதனால பிரஜாபதியினுடைய சபையை நீங்க சொல்றதுனால சதுர்முக பிரம்மத்தை யார் உபாசிக்கிறாளோ, சதுர்முக பிரம்மாவை யார் உபாசிக்கிறாளோ அவ தான் இந்த அர்த்தம் சொல்லப்படுறது. அதனால இது ரெண்டாவது ஹேத்து. அப்ப உடனே கேள்வி வருது, சத்புருஷா அமானவகான் இருக்கு. அமானவகான்னாக இது அசம்சாரின்னு அர்த்தம், சம்சாரி இல்ல நித்தியசூரின்னு அர்த்தம். அது மட்டும் இல்ல, ச ஏனான் பிரம்ம அப்படின்னு நபும்சங்கள் இங்க இருக்கு. பிரம்ம சப்தத்துக்கு என்ன அர்த்தம், நபும்சங்கள் இங்கமா இருக்கிறதுனால பரமாத்மா பரம்தான் அது. பரமாத்மா பரமா போயிடுவே அதுக்குதான் இது அர்த்தம் வரும். நீயோ இரண்ய கர்ப்பன் சதுர்முக பிரம்மான்னு சொல்றையே அது எப்படி பொருந்தி இருக்கும் அப்படின்னு கேள்வி வருது. அதற்கு பதில் இல்லைன்னா என்ன சொல்லணும், சயனான் பிரம்மாணம் கமயதே புள்ளிங்கத்துல இருக்கணும். இப்ப புள்ளிங்கமா அல்லது நபும்சலிங்கமா, இங்க நபும்சகாந்தம் தான் இருக்குது. பிரம்மகமயதியும் நபும்சகாந்தமா இருக்கிறதுனால இது வந்து பரமாத்மா தான் நபும்சலிங்கத்துல சொல்லப்படுறது பிரம்மசத்துவத்தினால. அதனால இரண்ய கர்ப்பணன் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டாக்கா, சாமி பியாத்து சத்யபதேசா அப்படின்னு மூணாவது சூத்திரம். சாமி பியாத்து என்ன அர்த்தம்னா, யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம்னுட்டு முதல்ல சதுர்முக பிரம்மாவை தான் பெருமாள் சிருஷ்டிக்கிறார். சதுர்முக பிரம்மாவை தான் முதல்ல சிருஷ்டிக்கிறார் பெருமாள். அதனால அவன்தான் முதல்ல இருக்கான், அவன்தான் முதல்ல இருக்கான். அதனால பிரம்ம சாமீபியன்றது அந்த சதுர்முக பிரம்மாவுக்கு தான் இருக்குது இரண்டு கர்ப்பனுக்கு. அதனால பிரம்ம அப்படின்னு அங்க சொல்றது இது. அதனால இங்க வந்து இன்னொரு விஷயம் இருக்கு, கதிங்கிறது பரமாத்மாவை சொன்னாக்க பொருந்தியே இருக்காது. அதனால என்ன பண்ணணுமா, இந்த இடத்துல வந்து விபுன்னு சொல்லிட்ட முடியும். அதனால சதுர்முக பிரம்மான்னு சொன்னா தான் சரியா இருக்கும். அதனால சாமித்யாத்து தத்யபதேசக. ஆகவே பிரம்மகமைத்தின்னு சொன்னா கூட பரமாத்மாவையும் முதல்ல இவன் அடையிறான், அது சதுர்முக பிரம்மாவே அடையிறான். அடைஞ்சிட்டும் அதன் பிறகு வந்து பரமாத்மாவை அவனோட சேர்ந்து அடைகிறான்னு சொல்ல போறோம். ஆகவே அது சரி அப்படின்னு சொல்லி கொடுத்து உடனே அவா கேள்வி கேட்கிறா, பொறுப்பு நம்ம கேட்கிறோம் பாதிரி மதத்தை பார்த்து இது எப்படி சரியா இருக்கும். ஏஷ தேவபதா பிரம்மபதா, இதுதான் தேவ மார்க்கம், இதுதான் பிரம்ம மார்க்கம் அப்படின்னு இருக்கு. அது மாதிரி ஏதேன பிரதிபத்தியமான இமம் மாணவம் ஆவர்த்தம் நாவர்த்தம் தே, இந்த வழியில போறவெல்லாம் திரும்ப வரவே மாட்டா, திரும்ப வரவே மாட்டான்னு இருக்குது. மாணவம் ஆவர்த்தம் நாவர்த்தம் தே, நாவர்த்தம் தே அப்படின்னு இருக்கு. அது மாத்திரம் இல்லாம தயோர்தமாயன் அமிர்தத்தமேதி, இந்த பிரம்மநாடி பிரம்மநாடி வழியா போறவன் அமிர்தத்தை அடைகிறான். அதுவும் மேல போறவன் அமிர்தத்தை அடைகிறான் அப்படின்னு இங்க இருக்கு. அதனால இதுக்கு என்ன சொல்லணும், புனராவர்த்தி தானே இங்க, புனராவர்த்தியே இல்லையே, புனராவர்த்தியே இல்லாம அபுனராவர்த்தி தானே இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ஹிரண்யகர்ப்பன காரியமா இருக்கக்கூடிய ஹிரண்யகர்ப்பன் பெருமானுக்கு காரியம் உற்பத்தி அருகன், அவனை போய் அடைஞ்சாக்க எப்படி இது அப்புனராவர்த்தி வரும், அவனுடைய லோகமே அழிஞ்சு போயிடுமே. அவனுக்கு ஒரு காலம் வர்ற சமயத்துல த்வி பரார்த்தம் ரெண்டு பரார்த்த காலம் முடிஞ்சதுன்னாக்க அவன் லோகமே போயிடுமே. ஆ பிரம்ம பவனா அல்லோகாக புனராவர்த்தினோ அர்ஜுனா அப்படின்னு எட்டாம் அத்தியாயத்துல பிரம்மா சொல்றார். சதுர்முக பிரம்ம லோகத்தை எல்லாமே புனராவர்த்தி தான், திரும்ப திரும்ப ஆவர்த்தம் ஆவர்த்தம் அப்படியே ஒரு சுழல், அந்த சுழல் அப்படியே சுத்தின்றே இருக்கும், சுத்தின்றே இருக்கும் அது. அதனால இரண்டு கர்ப்பணம் அடைஞ்சா புனராவர்த்தி வந்துருமே, அதனால இது சரியில்லையே, இது எப்படி இரண்டு கர்ப்பணம் நீ சொல்லுவேன் அப்படின்னு கேட்டாக்கா, அதற்கு சமாதானம் காரியாத்தியே சதத்யக்ஷேண சகாத பரமபிதான காரியாத்தியே காரியம் இரண்ய கர்ப்ப லோகம். அது மாதிரி அவன்
இவனுடைய பதவி முடிஞ்சு விடுறது. அவனும் ஒரு கர்மடன், அவனும் கர்ம விஷயனா இருக்கான். கர்ம விஷயனா இருக்கிறதுனால அவன் காலம் முடிஞ்சிருச்சோம்னு நினைச்சுக்கோங்க. அப்ப அதாவது அவனுடைய லோகமும் போயிடுறது, அவனுடைய வண்டி வண்டி அவனுடைய காலமும் முடிஞ்சிடுறது, அவனுடைய லோகமும் முடிஞ்சிடுறது. அந்த சமயத்துல காரியாத்தையே சததியக்ஷேன, அதுக்கு அத்தியக்ஷனா இருக்கிறவன் யாரு? சதுர்முக பிரம்மா இரண்ய கர்ப்பன் தான். அவனோட சேர்ந்து சததியக்ஷேன சக, ஏன்னா அவனும் பிரம்மவித்தா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். சதுர்முக பிரம்மாவும் ஒரு பிரம்மவித்து, சதுர்முக பிரம்மாவும் ஒரு பிரம்மவித்து. பிரம்மவித்தா இருந்தாக்கா சில பேர் பிரம்மவித்தா இருக்கலாம், சில பேர் பிரம்மவித்தெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் இந்த சதுர்முக லோகத்தையே நான் ஆண்டு இருப்பேன். சிவகோடி சகசிராணி விட்டமாராத்திய பத்மபூ புனஸ்திரைலோக்கிய தாத்ருத்வம் பிராப்தவா நிதி சுசுருமா அப்படின்னு அங்க இருக்கு. அதனால யுகக்கோடி சகசிரங்கள் விஷ்ணு ஆராதனம் பண்ணி திருப்பி எனக்கு பிரம்மாவான அவனோட ஆசைப்பட்டானா அப்படின்றது அது. அத மாதிரி சில பேர் போலாம். ஆனா சில சதுர்முக பிரம்மாக்கள் நான் பிரம்மவித்தா ஆகணும், நான் தியானம் யோகம் உபாசனத்தை அனுப்பிச்சு நான் மோட்சத்தை அடையணும்னு பண்ணுவா. அந்த மாதிரி இருக்கிறவாளோட இந்த இங்கேருந்து சதுர்முக லோகத்துக்கு போனா பாருங்க, அவ எல்லாம் அவளோட சேர்ந்து போயிடுறா. அத சொல்றது அது சக அத பரம் அபிதானா அப்படின்னு இருக்கு. தே பிரம்ம லோகே து பராந்த காலே பராமிரதா பரிமுச்சந்தி சர்வே அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. தே இவெல்லாம் போனா அவ என்ன பண்ணலாம்? பிரம்மலோகே து பராந்த காலே, பிரம்மலோகம் முடியுது, சதுர்முக பிரம்மலோகம் அப்படின்னு அர்த்தம் பண்றா ஒவ்வொரு பட்சி. பராமிர்த்தாத்து பராமிர்தம் வசந்த அமிர்தம் அது போகணுன்றதுனால சர்வே பரிமுச்சந்தே, எல்லாரும் விடுதலை அடைஞ்சுட்டா, அதாவது எல்லாம் முக்தியை அடைஞ்சிட்டா அப்படின்னு இருக்கு. அதனால பெருமாள் முதல் சிருஷ்டி சதுர்முக பிரம்மா, அந்த சதுர்முக பிரம்மாவை வந்து இவாள்லாம் அடையிறா. இவாள்லாம் அடைஞ்ச உடனே அவனுக்கு காலம் எப்ப முடிகிறதோ அப்ப அவனோட சேர்ந்து எல்லாரும் மோட்சத்துக்கு போறா அப்படின்றது இங்க சொல்றது அது. அதனால இதுல என்ன தோஷம் இருக்கு? அதே மாதிரி ஸ்மிருதியும் இருக்கு. ஸ்மிருதி என்ன சொல்றது? பிரம்மண அசகதே சர்வே சம்பிராப்தே பிரதி சஞ்சரே பரஸ்ய அந்தே கிருதாத்மான பிரவிசந்தி பரம்பதம். பிரம்மணா சதுர்முக பிரம்மாவோட கூட சம்பிராப்தே பிரதி சஞ்சரே, பிரதி சஞ்சரம்னாக்கா பிரளயம், பிரளயம் வர்ற சமயத்துல பிரதி சஞ்சரே பிரளயம் வர்ற சமயத்துல பரஸ்ய அந்தே எல்லாம் முடிஞ்சு கொடுத்தன கிருதாத்மானஹா, அதாவது உபாசனத்தை அனுஷ்டிச்சவா, உபாயத்தை அனுஷ்டிச்சவா பிரவிசந்தி பரம்பதம், பரமபதத்தை அவள்லாம் நுழைஞ்சுடுறா, அங்க போய் சேர்ந்துடுறா அப்படின்னே இருக்கு. அதனால அர்ச்சிராதி மார்க்கத்தை மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அர்ச்சிராதி கணம் இருக்கே அவ என்ன பண்ற அப்படின்னாக்க, இந்த காரியமா இருக்கக்கூடிய ஹிரண்ய கர்ப்பனை யார் உபாசிக்கிறாளோ அவளை தான் அரிசன் போய் விடுறா அப்படின்னுட்டு பாதரியனுடைய பட்சம் அஞ்சு ஸ்லோகத்தின் சூத்திரங்கள்னால அனுகிரகிக்கிற சூத்திரக்காரர் பாதிரி ஆச்சாரியர் இது மாதிரி திருவள்ளப்படுற அப்படின்னு நீங்க சொன்னார். அதன் பிறகு ஜெயமணி மகர்ஷி என்ன திருவள்ளப்படுற அப்படின்னா அவர் ஒரு பட்சத்தை எடுத்துட்டு அவர் திரும்ப இவால் அடிக்கிறார். அவர் என்ன சொல்ற? பரம் ஜெயமணி முக்கியத்வாத் ஜெயமணிஹி, ஜெயமணி மகர்ஷியானவர் பரம், பரமாத்மாவை உபாசிக்கிறவா யாரோ அவளை தான் இவ அழைச்சின்னு போய் விடுறா. ஏன் முக்கியத்வா? அங்க பிரம்ம சப்தம் இருக்கு, தத்ருஷோ அமானமஹா ஸ்வேனா பிரம்ம அப்படின்னு முக்கியம் பிரம்ம சப்தம் இருக்கு, அது முக்கிய அர்த்தத்தை சொல்றது. அதனால பிரம்ம சப்தத்துக்கு முக்கிய அர்த்தம் பரமாத்மா தானே, அதனால அவரை தான் அழைச்சின்னு போய் விடுறா. இல்ல இல்ல, கவனம் வந்து எப்படி வரும்? ஏன்னாக்கா பகவானும் விபுவாச்சே இங்கே இருக்கானே, அவனை எப்படி இது பண்ணலாம் அப்படின்னாக்கா, பரமாத்மா சர்வகதவனா இருந்தா கூட எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருந்தாலும் அவன் என்ன பண்றான்னா, ஒரு விசிஷ்டமான தேசத்துல இருந்துள்ள இருக்கான் ஸ்ரீவைகுண்டம், அங்க போய் அடைஞ்சாதான் மோட்சம்ன்றது.
இப்படின்றது பிரமாணத்தினால தெரிகிறது. சத்விஷ்ணோ பரமம் பதகம் சதா பசியந்தி சூரையா, அமாரி சோத்தன பாரம் ஆப்னோதி சத்விஷ்ணோ பரமம் பதம், இந்த மாதிரி பிரமாணங்கள்னால அது தெரிகிறது. அதனால அந்த கிரமத்திலையும் இதுதான் சரி அப்படின்னு அவ சொல்ற ஜெயமணி மகர்ஷியனுடைய திருவள்ளம் இது. அது காரணம் அப்படின்னாக்க, இந்த உபாசகன் இருக்கானே அவனுக்கு உத்கிராந்தி, அதே மாதிரி கதி அத்திராதி கதி எதனா படிக்கப்பட்டிருக்குது. சரி, அப்புறம் பிரம்மலோகான் பகுஜனருக்கு, பகுஜனத்துக்கு நீ என்ன அர்த்தம் சொல்லுவேன், பகுஜனத்துக்கு என்ன அர்த்தம் சொல்லுவேன் அப்படின்னு கேட்டாக்க, இதெல்லாம் வந்து சில இடத்துலாம் விபக்தி இருக்கு பாருங்க, ஏகவசனம் தீவசனம்ட்டு சங்கியம் இருக்கு, அது விவக்ஷ கிடையாது, விவக்ஷையே கிடையாது. ஒரே ஒரு வித்தியார்த்தி இருப்பான், ஒரே ஒரு வித்தியார்த்தி மாணவன் வாசன் இருப்பான், வித்தியார்த்திகள் எல்லாரும் வாங்கோ அப்படின்னு ஆச்சாரியர் கூப்பிடுற. வசுதாக அங்க ஒரு வித்தியார்த்தி தான், ஆனா வித்தியார்த்திகள் எல்லாரும் வாங்குவோன்னு சொன்னாக்கா அந்த பகுவஜனத்துக்கு அர்த்தம் கிடையாது, பகுவஜனத்துக்கு அர்த்தம் கிடையாது. ஒரு வித்தியார்த்தி தான் இருந்தா கூட பகுவஜனத்தை வச்சுட்டு நிறைய வித்தியார்த்தி இல்லையே எப்படி சொன்னான்னு கேட்க கூடாது, ஏன்னா பகுவஜனத்துக்கு விவக்ஷ கிடையாது. இதை மீமாம்சகர் என்ன பண்றக்கா, அஜிதி பாஷான் அப்படின்னு சொல்றா. அஜிதி பாஷான் அப்படின்னாக்க இந்த பாஷான் இருக்குது கயிறு பந்தனம், இந்த பாஷான் பகுவஜனம் இருந்தா கூட அந்த பகுவஜனத்தை ஏத்துக்கிறது இல்லை, அங்க ஏகவசனம் தான். அந்த மாதிரி இங்க ஒத்துன்னு போலாம். அதனால பிரம்மலோகான் அந்த பாஷான்றதுக்கு குமார வரதன் சொல்லச்ச ஒரு கயிறு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதுல எத்தனையோ இது இருக்குது அவயவங்கள், பத்து நாறு சேர்ந்தாதானே ஒரு கயிறா மாறும், அதனால பத்து நாறுனா பத்து அவயவம், அதை வச்சுன்னு கூட சொல்லிட்டு போலாமே. அந்த மாதிரி சிவை குண்டத்துல எவ்வளவு ஆச்சரியமான உத்யானவனங்கள், தடாகங்கள், எத்தனை இதெல்லாம் இருக்கு, ஸ்தம்பங்கள் மண்டபங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் வச்சு கூட சொல்லிட்டு போலாம். அதனால பிரம்மலோகான் பகுவஜனத்துக்கு தோஷம் கிடையாது அப்படின்னு சொன்னார். அது மாத்திரம் இல்ல, தரிசனாச்ச அப்படி அடுத்த சூத்திரம், தரிசனாச்சுன்னு என்ன அர்த்தம், அதாவது அங்க வாக்கியம் ஏகசம்பிரசாத அஸ்மாத் சரீரா சமுத்தாய பரஞ்சோதி உபசம்பத்திய சேன ரூபேன அபினஷ்பத்தியதே அப்படின்னு இருக்கு. இந்த உடம்பு, இந்த ஹேயமான உடம்பிலிருந்து வழிக்கிளம்பி அங்க போய் பரஞ்சோதிஷ அடைந்து தன்னுடைய சுரூபத்தை ஆவிர்வாவம் ஆறுது அவனுக்கு. அப்படியானா ஒரு தேச விசேஷம் போய் தான் ஆறுதுன்னு ஸ்பஷ்டமா சுருதி சொல்லி கொடுத்து, அதை சொல்ற சமயத்துல இதை வந்து இதுவா சொல்லக்கூடாது, இந்த மாதிரி சொன்னாக்கா தோஷமா போயிடும், அந்த சுருதி அப்பிரமாணமா போயிடும், அப்பிரமாணமா போயிடுமே அது, அதனால அது சொல்லக்கூடாது அது. ஆகவே தரிசனாச்ச ஸ்பஷ்டமா சுருதியே நமக்கு காமிச்சு கொடுக்கறது அப்படின்னு அர்த்தம். அப்புறம் கேள்வி கேட்கிறான், இல்ல இல்ல பிரஜாபதே சபாம் வேஷ்ம பிரபத்தியே அப்படின்னு இருக்கு, அங்க பிரஜாபதினாக்கா லோகத்துல வந்து கிரண்யகர்ப்பனுக்கு தானே பேரு, பிரஜாபதி சதுர்முக பிரம்மாவை தான் பிரஜாபதின்னு சொல்றோம். அதனால இப்ப அதுக்கு நீ என்ன அர்த்தம் சொல்லுவேன், அவன் அந்த சபையை தானே இங்க சொல்றதுன்னு கேட்டாக்கா, இங்க வந்து நச்சகாரியே பிரத்யபி சந்தி, காரியமான இரண்ய கர்ப்பனிடத்தில் இந்த பிரத்யபி சந்தியே இல்லை, அந்த அர்த்தமே இங்க வரல. ஏன் அப்படின்னா பரஸ்மின் பிரம்மணி, பரமாத்மா கிட்ட தான் இது அர்த்தமாகும். ஏன் அப்படின்னாக்கா யசோகம் பவாமி பிரம்மணானாம் அப்படின்னுட்டு எல்லா வித்தியையும் அனுஷ்டிக்கிறவன், சத்தவித உபாசனம் அதை அனுஷ்டிக்கிறவன் இப்படி அனுஷ்டிச்சான்னாக்கா அவனுக்கு என்ன வருதம் தெரியுமோ, அஸ்வைவ ரோமான் விதூய பாபம் சந்திரயவராஹோர் முகாத்மச்ச தூத்வா சரீரம் அகதம் கிருதாத்மா பிரம்மலோகம் அபிசம்பவானி அப்படின்னு சாந்தோக்கியோபனிடம் சொல்றது. அப்ப என்னது, குதிரையானது உடம்ப ஒரு உதற உதறுமா, உதறுத்தாக்க அதனுடைய ரோமங்கள்லாம் இருக்கு பாருங்க, அதனுடைய கேசம் முடி, அதுல இருக்கக்கூடிய துகள்லாம்
அந்த துகள்னா அப்படியே கீழே விழுந்துருமா, ரோமங்களும் கீழே விழுந்துரும்ன்ற பட்சம் அதனுடைய துகள்கள்லாம் அழுக்கெல்லாம் இருக்கும், மண்ணெல்லாம் இருக்கும், அவைகள்லாம் கூட விழுந்துரும். அதே மாதிரி பாபத்தை எல்லாத்தையும் பாபத்திலிருந்து விடுபடுறான், பாபத்தெல்லாம் விட்டுடுறான். சந்திரியவராகோர் முகாத் பிரமுச்சிய, சந்திரன் சந்திரகிரகணம் வருது, ராகு பிடிச்சுடுறான். அதுக்கப்புறம் என்ன ஆறுது, அந்த ராகுனுடைய பிடியிலிருந்து எப்படி சந்திரன் விடுபடுவானோ அந்த மாதிரி தூத்வா சரீரம் அகிருதம் கிருதாத்மா. தூத்வா சரீரம், இந்த சரீரத்தை விட்டுட்டு எல்லாம் இந்த சரீரத்தை விட்டுட்டேன் அழிச்சுட்டேன், அப்புறம் என்ன ஆகும், கிருதாத்மா உபாயத்தை அனுப்பித்தவனாக அகிருதம் பிரம்மலோகம் அபிதம் பவானி, நிச்சயமா அகிருதம்னு நிச்சயம் நிச்சயமா இருக்கக்கூடிய பிரம்மலோகத்தையும் நான் அடைவேனாக அப்படின்னு அங்க முக்தருடைய அனுசந்தானம், முக்தருடைய அனுசந்தானம். அதனால நச்சகாரிய பிரத்தபிசந்தி, ஆகவே இரண்ய கர்ப்பணன் அர்த்தம் கிடையாது. அப்படின்னா பிரஜாபதி சப்தத்தினால் சொல்றது பரமாத்மான் தான் அர்த்தம். ஆகவே பரமாத்மாவை யார் உபாசிக்கிறாளோ அவளை தான் இங்க அச்சியன் பெயர்விடுறான், அச்சிதாதிகள் அப்படிங்கிறது இங்க சொல்லப்பட்டது. இப்படி ரெண்டு மகர்ஷிகளுடைய திருவுள்ளத்தை அழகா சொல்லி முடிச்சுட்டாரு. இப்ப சித்தாந்தம், பாதராயணான சூத்திரகாரர் பகவான் அவர் திருவுள்ளம் என்ன அப்படின்னு, அப்பிரதீகாலம்பனான் பாதராஜனகான் உபயதாஜ தோஷான் அப்பிரதீகாலம்பனான், பிரதீக உபாசனம் பண்ணாதவான் அர்த்தம். அதனால பிரதீக ஆலம்பனம் பண்ணாதவ, பிரதீக உபாசனம் பண்ணாதவ, அது நிறைய வாட்டி சொல்றோம், அவயவத்தெல்லாம் உபாசனம் பண்றவ, பரமாத்மா இல்லாததுல பரமாத்மாவா நினைச்சுன்னு பண்றவ, அவளை இவா அழிச்சுன்னு போக மாட்டா. ஆனால் அப்பதீக ஆலம்பனால் இருக்கா பாருங்கோ, அவளை தான் இவா அழிச்சுட்டு போவா அப்படின்னு பாதராயணர் திருவுள்ளப்படுற. அவன காரியத்தை காரியமான இரண்யகற்பனை உபாதிக்கிறவான அசின்ப மாட்டார், அது மாதிரி பரபிரம்மத்தை உண்டி உபாதிக்கிறவான அசின்ப மாட்டார். வேற என்ன அப்படின்னாக்கா, யாரு பரமாத்மா உபாசிப்பாளோ அது மாதிரி யாரு தன்னை பிரகிருதியோட சேராத தன்னை உடம்போட சேராத சுத்த ஆத்மஸ்வரூபம் இருக்கு பாருங்க, அத பிரம்மத்தை ஆத்மாவாக உடையதாக யாரு உபாசிப்பாளோ, அதே மாதிரி தான் பிரம்மத்துக்கு சரீரமா இருக்கும் அப்படின்னு யார் உபாசிக்கிறாளோ அவளை தான் இவ ஆச்சுன்னு போவா. அதுதான் ஏன் அப்படின்னா, வெறும் காரியத்தை உண்டி இரண்டு கற்பனை உண்டி உபாசிக்கிறாள் ஆச்சுன்னு போனோம்னா அது தோஷம். அது அதை ஒத்துண்டோன்னாக்கா அஸ்மா சரீரா சுமத்தா பிரஞ்சோர் சம்பத்திய சேன ரூபே நபரின் பத்தியதெல்லாம் இருக்கு பாருங்கோ, அந்த வாக்கியங்கள்லாம் அடிபட்டு போயிடும். அதே மாதிரி பரமாத்மா ஒண்டி உபாசிக்கிறான்னு சொல்லிட்டா என்ன ஆகும்னா, ஜீவனை பரமாத்மாவுக்கு சரீரமாகவும் பரமாத்மாவை ஆத்மாவாக உடையவனாகவும் யார் உபாசிக்கிறாரோ அப்படின்னு இருக்கு. தது ஏ இத்தம் விதுகு ஏ சேமே அரண்யே ஸ்ரத்தா தபயத்தி பாசுதே, முதல்து ஏ இத்தம் விதுகு அப்படின்னு சொன்னதுனால பஞ்சாக்னி வித்யா, அதான் பரமாத்மாவுக்கு நான் சரீரம், பரமாத்மா எனக்கு ஆத்மா அப்படின்னு யாரு உபாசிக்கிறாளோ இது வந்து பஞ்சாக்னி வித்யாரட்டம். அப்புறம் ஏ சேமே அரண்ய ஸ்ரத்தா தபயத்தி பாசுதே, யாரு அரண்யத்துல ஸ்ரத்தா தபசு அப்படின்லாம் சொல்லப்பட்ட பரமாத்மா உபாசிக்கிறாளோ, அந்த பரமாத்மா உபாசிக்கிறாளோ அவளை தான் அடையிறா, அவளைத்தான் அடையிறா, அவளை தான் அடைவிக்கிறாள் அப்படின்னு அங்க ஆறுது. நீங்க சொன்ன ஜெயமினி சொன்ன பட்சத்துல ஒரு தோஷம், அத ஸ்லோகத்திலே நம்ம பார்த்திருக்கோம், பரமாத்மா உபாசனை ஆச்சுன்னு போற ஆதிவாயகணங்கள்லாம். ஆனால் அந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவுக்கு சரீரமாகவும் பரமாத்மாவை ஆத்மாவாக உடையனாகவும் யாரு உபாசிக்கிறாளோ அவளையும் தான் ஆச்சுன்னு போறா, அது அடிபட்டு போயிடும் ஜேமினி பட்சத்துல. பாதிரி பட்சத்திலேயோ அஸ்மா சரீரா சமத்தாயம் சொல்லப்பட்ட அந்த வாக்கியங்கள்லாம் இருக்கு பாருங்க, அதுவும் இதுவா போயிடும் வியர்த்தமா போயிடும். அதனால இந்த ரெண்டு இதுவும் தப்பு. அதனால
அப்பிரதீகாலம்பனான் நைதி இது பாதராயனான்றது தான் சரியானது அப்படின்னு சொன்னான். அது மட்டுமா, சத்கிருத நியாயம் எப்படி உபாசனம் பண்றோமோ அப்படிதான் நம்ம அடைவோம், அங்க பிராப்தி அப்படிதான் இருக்கும். யதா கிருதஸ்தின் லோகே புருடோ போதி ததாஸ்தின் ததேத பிரேத்தி போதி அப்படின்னு வாக்கியம். ஆனால் நான் எப்படி இங்க உபாசனம் பண்றனோ அந்த மாதிரிதான் அங்க நான் அடைவேன் இருக்கு. அப்போ பஞ்சாக்னி வித்யா நிஷ்டனுக்கும் பிரம்ம பிராப்தி உண்டு, பரபிரம்மத்தை உண்டு உபாதிக்கிறவாளுக்கும் பிரம்ம பிராப்தி உண்டு, இது ரெண்டும் சொல்லப்பட்டிருக்குதே. அது இல்லைன்னு சொல்லிட்டோம்னா தோஷம் ஆயிடும். அதனால இந்த ரெண்டுத்தையும் உபாசிக்கிறவாளத்தான் இவன் ஆச்சின் போறா, இரண்ய கர்ப்பண உபாசிக்கிறவாள ஆசின் போக மாட்டா. அந்த மாதிரி பரபிரம்மத்தை மட்டும் உபாசிக்கிறவாள் மட்டும் ஆசின் போக மாட்டா, அவளையும் போவா, பஞ்சாக்னி வித்யானிஷ்டாலையும் ஆசின் போவா அப்படிங்கிறது இந்த சூத்திரத்தினால சொல்லப்பட்டது. இதுதான் விசேஷம் சதர் செய்யதி. இந்த விசேஷத்தை சுத்தியே சொல்றதான், யாவன் நாம் நோகதம் தத்ர அஸ்தயதா காமச்சாரோ பவதி அப்படின்னு இருக்கு. பூம வித்தியில நாம பிரம்மையாச்சு பாசித பாக் பிரம்மையாச்சு பாசிதன்னு வரிசையா புராணன், அதாவது ஜீவ பரியந்தம் உபாசனம் சொல்லப்பட்டிருக்குது. அவாளுகள்லாம் எல்லாம் பிரதீக உபாசனம் தான் அது. அந்த பிரதீக உபாசனத்துக்கு பாருங்க, அது கதியே கிடையாது, அதுக்கு பரிமித பலன் தான் அதுக்கு, அளவான பலன் தான் அதுக்கு, மோட்சன்றது கிடையவே கிடையாது அங்க. ஆனால் இங்க வந்து பரமாத்மா உண்டி அவ பண்ணினான்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அவளுக்கு பிரம்ம பிராப்தியே உண்டு, பிரம்ம பிராப்தியே உண்டு சொல்லப்படுறது அது. அதனால சாதாரணமாக வெறும் பேரு வாக்கு இந்த மாதிரி உபாசனம் எல்லாம் யாரு பண்றாளோ அவளுக்கெல்லாம் பிரதீக உபாசகால் தான் அவள்லாம். அவளுக்கெல்லாம் பெரிய பதவின்றது கிடையாது, பெரிய பதவின்றது அவளுக்கு கிடையாது. வேற என்ன கிடைக்கும் அப்படின்னாக்க, இந்த அல்பமான பலன்கள் தான் அவளுக்கு கிடைக்கும். ஆனால் பரமாத்ம உபாசனம் பண்றவாளுக்கு தான் இது உண்டு. அது பஞ்சாக்னி வித்தியா இருந்தாலும் சரி, இந்த பரபிரம்ம உபாசனமா இருந்தாலும் சரி, ரெண்டு வித்தியும் பண்ற அனுஷ்டிக்கிற வாழ்க்கை அது வரும் அப்படின்னு 10 சூத்திரங்கள்னால ஒரு பட்சம் ஆக்ஷேபம் இதெல்லாம் சொல்லி இந்த அதிகரணத்தினால என்ன சொல்லப்பட்டது அப்படின்றத நிரூபிச்சுட்டார். அதுக்கப்புறம் இந்த அதிகரண சாராவளியில இது 5 நிமிடத்துல முடிஞ்சிடும். இந்த இதுல என்ன சாதிக்கிறார் அப்படின்னாக்க, முதல் அதிகரணம் இந்த பிரம்ம வித்தியம் இருக்குது, பிரம்ம வித்தியைகள் எவ்வளவோ பிரம்ம வித்தியைகள் இருக்குது, அவ்வளோ பிரம்ம வித்தியைகள்ல அங்கங்க அர்ச்சிராதிமார்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அவைகள் அனைத்துமே ஒரே ஒரு மார்க்கம்தான், ஒரே ஒரு அர்ச்சிராதி மார்க்கம்தான், நிறைய மார்க்கன்றது கிடையாது, நிறைய மார்க்கன்றது கிடையாது, பின்ன பின்ன மார்க்கம் இல்லை. எல்லா வித்தியைகளும் சொல்லப்பட்டது இது பண்ணணும்னாக்க ஒரே ஒரு மார்க்கம்தான் அப்படின்றது முதல் அதிகரணம் அர்த்தம். அர்ச்சராஜ் அதிகரணம் அர்ச்சிராஜநாத பிரதிதே அப்படின்ற அதிகரணத்துக்கு அது அர்த்தம். அடுத்தது இரண்டாவது அதிகரணம் வாயு அதிகரணம், வாயு மத்தார் அபிஷேக அபிஷேகாபியாம் அப்படின்னு சொல்லுது. அந்த வாயு எப்போ எந்த இடத்துல போய் சேர்க்கிறது, வாயுன்னு ஒன்று இருக்கு தேவலோகம்னு ஒன்று இருக்கு, ரெண்டும் ஒரே அர்த்தமா அல்லது வெவ்வேறு அர்த்தமா அப்படின்னு கேள்வி கேட்டு, ஒரே அர்த்தம் பூர்வபக்ஷம், அது ரெண்டு தனித்தனி அர்த்தம் பூர்வபக்ஷம். அதுக்கு சித்தாந்தமும் அப்படி இல்லை, தேவலோக சப்தத்தினாலையும் வாயுதான் சொல்லப்படுறது. தேவானாம் லோகஹ, தேவதைகள்லாம் சஞ்சரிக்கிறது, தேவானாம் கிரகாஹ அப்படின்னே வாக்கியம் இருக்கு. அதனால வாயுவும் தேவலோக சப்தமும் சமானார்த்தங்கள், ஒரே அர்த்தத்தை சொல்றது. அப்படி சொல்றதுனால சம்வத்சரத்துக்கு அப்புறம் வாயுவன் வேசனம் பண்ணணும், வாயுவுக்கு அப்புறம் ஆதித்யன், இந்த கிரமத்துல வச்சுக்கணும் அப்படின்றத ரெண்டாவது அதிகரணத்தை சொல்லி முடிச்சிருக்கு. அதன் பிறகு வருணாதிகரணத்துல தடிதோதி வருண சம்பந்தா தடிதிகரணம், அதுல சொல்லச்ச வருணன்னா எப்ப வரும், வருணன் இந்திரன்
பிரஜாபதி வா, மூணு பேரை எங்க சேர்க்கணும் அப்படின்னு கேட்டு, வித்யுத்துக்கும் மழை மின்னல் அதுக்கும் வருணனுக்கும் சம்பந்தம் இருக்கிறதுனால வித்யுத் புருஷனுக்கு அப்புறம் மின்னல் புருஷனுக்கு அப்புறம் வருணனை சேர்த்து விடணும். அதனாலேயே ஆதம் தூணாம் அந்தே நிவேஷா, கடைசியில வர்றவனுக்கு கடைசியில தான் சேர்த்து விடணும். கீழே கடைசியில சேர்ந்தா கடைசியில் தான் நமக்கு வரணும். அதனால இந்திரனுக்கும் பிரஜாபதிக்கும் கடைசியில வருணனுக்கு அப்புறம் சேர்த்து விடணும். எப்படின்னுட்டு 12 பேர் அர்ச்சிராதி மார்க்கத்துல இருக்கார் அப்படின்றத சொல்லி முடிச்ச இந்த 3வது விகரணத்துல. 4வது வந்து இந்த அர்ச்சிராதிகள்னா யாரு? அர்ச்சிராதிகள்னா யாரு? ஒரு மார்க்கத்துக்கு அடையாளமா? நம்ம ஊருக்கு ஒரு போறோம்னா அதுக்கு ஒரு அடையாளம் இருக்குமே, அதுவா அல்லது ஏதாவது கால விசேஷமா அப்படின்னு கேட்டு, போகபூமியா அல்லது அடையாளமா அப்படின்னு கேட்டு, ரெண்டுமே கிடையாது, ரெண்டுமே இல்லை. அவள்னா ஆதிவாகிகாள், புருஷ விசேஷால் அவள்னா எம்பெருமானாலும் நியமிக்கப்பட்டவா, அவள்னா நித்த சூரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது சித்தாந்தம் பண்ணி இந்த 4வது அதிகரணத்துல அது ஆதிவாகிகா தல்லிங்காது அப்படின்ற சூத்திரத்தினால சொல்லி முடிச்சேன். அதுக்கப்புறம் கடைசி சூத்திரம் தான் இந்த கடைசி அதிகரணம். இது இந்த மார்க்கம் யாருக்கு அப்படின்னா பிரம்ம வித்துக்கள், பஞ்சாக்னி வித்யானிஷ்டர்கள், பிரம்ம வித்யானிஷ்டர்கள், அவளுக்குதான் இது, அவளுக்குதான் இந்த மார்க்கம் சரியா இருக்கும், அவளுக்குதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால பஞ்சாக்னி வித்யானிஷ்டர்களுக்கு தான் இந்த மார்க்கமே சொல்லப்படுறது, பிரம்ம வித்யானிஷ்டர்களுக்கு தான் சொல்லப்படுறது. வெறும் கிரண் கிருப்பனை உபாசிக்கிறவனையோ, வெறும் பரமாத்மா மட்டும் உபாசிக்கிறவாளுக்கோ அது கிடையாது, எல்லாருக்குமே அது. அதான் பிரம்ம வித்யானிஷ்டர்களுக்கும் பஞ்சாக்னி வித்யானிஷ்டர்களுக்கும் உண்டு அப்படின்றத இந்த கடைசி ஸ்லோகத்தினால 5 அதிகரணத்தினுடைய சாரமா சாதிக்கிறார். இப்ப ஸ்லோகம் பாருங்க, ஏகத்வம் பிரம்ம வித்யா பரிஷதி சுபதஹ அதீயமானஸ்ய தஸ்மின் வாயௌ ஸ்யாத் தேவலோக ஸ்ருதிரபி வருணாத்யன்வயோ வித்யுதோதீரஹ அமானவாந்த தத்விதாம் சோயமத்வாம் சூர்யாத்யாயஸ்ய பாதே ஸ்ருதிரதிகரணைஹி இத்தமுத்த த்ருதியே அப்படின்னு சாய்க்கிறார். பிரம்ம வித்யா பரிஷதி, பரிஷத்துனா சமூகம், அதாவது பிரம்ம வித்யா பிரகரணங்கள் இருக்குது, அவைகள்ல அதீயமானசிய படிக்கப்பட்டிருக்கிற சுபதக அர்ச்சிராதி மார்க்கம், அதுக்கு சுபதக ஏகத்வம் ஒண்ணுதான், ஏகத்வம் தான், ஒரே வித்யா தான் அது, பல வித்யைகள் இல்லை, ஒரே மார்க்கம் தான் அது, பல மார்க்கங்கள் இல்லை, எல்லா வித்யானுஷ்டாளுக்கும் ஒரே ஒரு மார்க்கம் தான், அது அர்ச்சிராதி மார்க்கம் தான் அப்படின்றது முதல் அதிகரணத்தினால சொல்லப்பட்டது. அப்புறம் தேவலோக ஸ்ருதிரபி, தேவலோகம் அப்படின்னு ஒரு பதம் இருக்கு, சப்தம், அது கூட தஸ்மின் வாயோசியா, அந்த வாயு சப்தத்து ஸ்தானத்துல தான் தேவலோகம் படிக்கப்பட்டிருக்கு, அதனால வாயுவில தான் அது அர்த்தம், வாயுதான் அது சொல்லப்படும் அது. அதனால இது 2வது அதிகரணத்தினுடைய அர்த்தம் அது. 3வது வருணாதி அன்வயக வித்யுதோ அதி, வருணாதி அன்வயக, வருணனை அடையிறது அப்படின்னா இருக்கு பாருங்க, அது வருணாதி அன்வயக வித்யுதோ அதி, வருணன் இந்திரன் பிரஜாபதி இவாளுடைய அன்மயம் சேர்க்கை எங்க? வித்யுதோ அதி, வித்யுத் புருஷன் இருக்கான மின்னல் புருஷன், அவனுக்கு மேலே இவன் 3 பேரும் வருவா அப்படிங்கிறது 3வது அதிகரணத்தினுடைய அர்த்தம். அதன் பேர்ல அமானவாந்தாக, அமானவ புருஷன், மானசன், அமானவன், வித்யுத் புருஷன், இவன் 3 பேரும் ஒத்தர்தான், இந்த 3 நாமும் ஒத்திரியே சொல்றது. அந்த அமானவ பரியந்தம் இவன் அத்தனை பேருமே பரபதகமணியே நேதாரஹ, பரமபத்தை நாம அடையச்ச
இவெல்லாம் நேதாக்கள் நம்மளை அழைச்சின்னு போய் சேர்க்கிற வாய்வா. அதனால இவெல்லாம் அடைவிக்கிறவர்கள் நம்மளை. அதனால போக பூமியோ அல்லது மார்க்க சின்னமோ அண்ணு, மார்க்க சின்னமும் இல்லை, அதாவது அடையாளமும் இல்லை, வழிக்கு அடையாளமா இருக்கிறதோ அல்லது இந்த போக பூமியோ அதுவும் கிடையாது. அதனால இந்த ஆதிவாயுகள் நித்தசூரிகள் அப்படின்னுட்டு இங்க சொல்லப்பட்டது. அதன் பிறகு இவன்லாம் என்ன பண்றான், இந்த ஆதிவாயுகள்லாம் சோயம் சோயம், அதாவது இந்த ஆதிவாயிக கணம், இந்த தத்விதாம் அத்வா, இந்த அர்த்திராதி கணம் இருக்கு பாருங்க, தத்விதாம் பிரம்ம வித்யானிஷ்டால் இருக்காளே, தத்வி தத்வித்துன்னு வித்யானிஷ்டால், தத்விதான் பிரம்ம வித்யானிஷ்டால், பிரம்ம வித்தியில நிஷ்டையோட இருக்காளோ இல்லையோ, அதிகரிக்காளே, அனுட்டிக்கிறாளே, அவளுடைய அத்வா, அவளுடைய மார்க்கம், அர்த்திராதி ரூபமான மார்க்கம்தான் இந்த ஆதிவாயுகால்ன்றது. சோயம் தத்விதாம் அத்வா அப்படின்றது கடைசி அஞ்சாவது அதிகரணத்தினுடைய காரியாதிகரணத்தினுடைய சாரம் இது. இப்படி துரியாத்தியாயசே, துரியம்னா நாலாவது, முதல்ந்து பிரதமம் திதீயம் திருத்தீயம் துரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாலாவது அத்தியாயம், இந்த நாலாவது அத்தியாயத்தினுடைய திருதியே பாதே, மூணாவது பாதத்துல யுத்தம், இவ்வாறாக அதிகரணைகி, இந்த அஞ்சு அதிகரணங்கள்னால ஸ்ருதிகி, ஸ்ருதின்னு கத்தின்னு அர்த்தம், ஸ்ருதின்னு கத்தின்னு அர்த்தம், இந்த அச்சிராதி கத்தியானது மார்க்கமானது வழியானது உக்தா சொல்லப்பட்டது. இந்த அஞ்சு அதிகரணத்தினால இதுதான் சொல்லப்பட்டது அப்படின்னு அர்த்திராதி மார்க்கத்தினுடைய அந்த சுவாரஸ்யங்கள் என்ன, அது எத்தனை வித்தியில எப்படி படிக்கப்பட்டிருந்தாலும் ஒரே ஒரு மார்க்கம்தான் அது. அதே மாதிரியாக வாயுவும் தேவலோகமும் ஒரே அர்த்தம்தான். அதே மாதிரியாக வருணன் இந்திரன் பிரஜாபதி இவா மூணு பேரும் வித்யுத் புருஷனுக்கு அப்புறம்தான் இவாளை இது பண்ணணும் சேர்க்கணும். அதுக்கப்புறம் இவாள்லாம் ஆதிவாயிக்காள், இவாள்லாம் நித்தசூரியர்கள் அதிகாரிகள், இவாள்லாம் பெருமாளால் நியமிக்கப்பட்டவா நம்மளை ஆச்சின் பேர் விடுறதுக்கு போகிறோம். அது மட்டும் இல்லாம பிரம்ம வித்யா நிஷ்டால் இருக்கா, பஞ்சாக்தி வித்யா நிஷ்டால் இருக்கா, இவாளை தான் இந்த ஆதிவாயிகால் ஆச்சின் பேர் விடுவா, பிரதீகாலம்பனால ஆச்சின் பேர் விட மாட்டார். இப்படி அஞ்சு அதிகரணங்கள்னால அச்சிராஜ மார்க்கத்தினுடைய விசேஷமானது இந்த மூணாவது நாலாவது அத்தியாயத்தின் மூணாவது பாதமான அச்சிராஜ பாதத்துல சங்கிரகமாக சாதிக்கப்பட்டது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினால சாதிச்சார். இப்ப பாருங்க, ஏகத்வம் பிரம்ம வித்யா பரிஷதி சுபதோ தீயமானஸ்ய துஸ்மின் வாயவுஸ்ய தேவலோக ஸ்ருதிரபி வருணாத்யன்வயோ வித்யுதோதி நேதாரோ மாணவாந்தாஹ பரபதகமனே தத்விதாம் சோயமத்வான் துரியாத்யாயஸ்ய பாதே ஸ்ருதிரதிகரணைஹி இத்தமுக்தா த்ருதியே கபிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.